வாசவன் செய்திகள். கன்னியாகுமரி விவேகானந்தா கேந்திர வளாகத்தில் திருமலை திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் திருப்பதி வெங்கடாச்சலபதி கோவில் 22.50 லட்சம் மதிப்பீட்டில் கட்டுமான பணிகள் முடிவடைந்த நிலையில் இன்று கும்பாபிஷேகம் நடக்கிறது. இதனையொட்டி அனைத்து மதங்களைச் சேர்ந்த தலைவர்களுக்கும் திருப்பதி தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் அழைப்பு விடப்பட்டிருந்தது. இந்த அழைப்பின் பேரில் முன்னாள் தமிழ்நாடு ஆயர் அமைப்புகளின் தலைவரும் கோட்டாறு மறை மாவட்ட முன்னாள் ஆயருமான பீட்டர் ரெமிஜியூஸ் திருமலை திருப்பதி கோவிலை நேற்று பார்வையிட்டார். அங்கு வந்த அவருக்கு தேவஸ்தானம் சார்பில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த வருகை மதம் கடந்த மனிதநேயத்தை பறைசாற்றுவதாக இருந்தது. கிறிஸ்தவ தலைவர் ஒருவர் திருப்பதி கோவிலுக்கு வந்தது மத நல்லிணக்கத்தை பலப்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக அங்கு கூடி நின்ற பக்தர்கள் தெரிவித்தனர். ஃபாஸ்ட் 7 நியூஸ் செய்திகளுக்காக கன்னியாகுமரியிலிருந்து செய்தியாளர் அருள்.